நகராட்சி தூய்மை பணியாற்றினார்கள். போராட்டம் எதிரொலி. வீடு வீடாக சென்று குப்பை சேகரித்த நகர் மன்ற உறுப்பினர். பழனி நகராட்சி தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தால் பெண் நகர் மன்ற உறுப்பினர் ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ் தூய்மை பணியாளராக மாறி வீடுகளில் குப்பைகளை சேகரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகராட்சியில் பணியாற்றும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் திடீரென பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் பழனி நகரில் தூய்மை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. நகராட்சி பகுதியில் உள்ள வீடுகளில் குப்பைகள் இருதினங்களாக சேகரிக்கப்படாமல் உள்ளதால் 25வது வார்டு பெண் நகர் மன்ற உறுப்பினர் ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ் வீடு வீடாக சென்று குப்பைகளை பெற்று தூய்மை பணியில் ஈடுபட்டார். மழைக்காலத்தில் தூய்மை பணியாளர்களின் பணி முக்கியமானது. நகராட்சி நிர்வாகம் தூய்மை பணியாளர்கள் பிரச்சினையை உடனடியாக தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். பழனி நகராட்சி தூய்மை பணியாளர்கள் கடந்த ரெண்டு நாளா இங்க குப்பைகள்ல வரல. அதனால நானே என்னோட வார்டுக்காக நானே வந்து குப்பைகள் எல்லாம் அழுற நிலைக்கு இப்ப தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நிலை தொடர்ந்துச்சுன்னா நோய்கள் பரவ அபாயம் இன்னும் அதிகமா இருக்கும். தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகளை தயவு செஞ்சு அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி அவங்க தினம் தினசரி சரியான முறையில வேலைக்கு வர மாதிரி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும். அவங்களோட பணி வந்து அளப்பரியது. பழனி நகராட்சி தூய்மையா இருக்கணும்னா அவங்களோட பணிதான் மிக முக்கியமானது. அவங்களுடைய கோரிக்கைகளையும் என்ன கேட்கறாங்க, ஊதியம் தான் ஒரு உயர்வா கேட்கறாங்க. அந்த ஊதிய உயர்வை அவங்களுக்கு சரியான முறையில கொடுத்து அவங்களோட கோரிக்கைகளை தயவு செஞ்சு நிறைவேற்றி கொடுங்க. நோய் பரவற அபாயம் நிறைய இருக்கு. அதனால தயவு செஞ்சு அவங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்க. தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுங்க. குப்பைகள் அதிகமா சேர்ந்தனால என்னுடைய வார்டு சார்பா நானே வந்து களத்துல இறங்குற மாதிரி ஆயிப்போச்சு. இதை தினசரி தொடர வேணாம்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு தூய்மை பணியாளர்களோட கோரிக்கைகளை தயவு செஞ்சு நிறைவேற்றி கொடுங்க. உங்க பேரு? ஜன்னத்துல் ஃபிர்தவ்ஸ், 25வது வார்டு கவுன்சிலர்.